ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜாய் ஆஃப் சிங்கப்பூர். நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க? ஈவினிங் ஆனாவே லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல ஆகிடும். சரி, நம்ம ஒரு சாட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா, சேலம் டிஸ்ட்ரிக் ஆத்தூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ராஜா காரம் ஸ்டால் அப்படிங்கிற இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னா, சேலம் டிஸ்ட்ரிக்னாவே ஆக்சுவலி என்ன ஸ்பெஷல்னா, தட்டை செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டு விடையை வச்சு அந்த செட்டை சாப்பிட்றது தான் சேலம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக நிறைய ஷாப்ஸ் இந்த சேலம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக இருக்கும். நம்ம அது சாப்பிட்றதா வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னா, எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் கட் பண்ணி வைப்பாங்க, போடுவாங்க. அதனாலேயே ரொம்ப ரொம்ப வைப்பாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, அந்த பக்கம் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது இங்கே பாங்க, டொமேட்டோ எல்லாமே நீங்கள் கேட்டால் தான், என்ன சாட் கேட்குறீங்களோ நீங்கள் அப்பப்போ தான் அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடியே வெஜிடபிள் கட் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ தட்டு சாட் பண்ணத்துக்கு அடியில் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் அந்த தட்டையை வச்சிருந்தாங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் புதினா சட்னி, கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் தோன்ற வெஜிடபிள்ஸ்லாம் மேலே வச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னு கேட்டிங்கன்னா மட்டும் அதில் கொஞ்சம் மிளகாய் சட்னி வைக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு மிளகாய் தூளோட காரம் பிடிக்கணும்னா கூட அது வைக்கிறாங்க. இப்போ டொமேட்டோ சட்னியும் மேலே வச்சிருந்தாங்க. வச்சுட்டு திருப்பியும் இன்னொரு தட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. உங்களுக்கு இப்போ தட்டை சாட் மட்டும் இல்லை, பாருங்கள் எல்லா வெரைட்டி சாட்டுமே ஒரே இதில் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணுன்னா கூட இப்படி கூட தராங்க. இது வந்து குக்கும்பர், டொமேட்டோ, வாழைத்தண்டு சாட்டு கூட இருக்குது. அடுத்தது ஒரு தட்டை சாட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே அதே ப்ராசஸ் தான். ஆனால் வந்து குக்கும்பர், வாழைத்தண்டெல்லாம் ஆல்ரெடி மின்ட்டு சட்னியில், அதாவது புதினா சட்னியில் வந்து டிப் பண்ணி வச்சு வைக்கிறாங்க. இது வந்து நீங்கள் எல்லா சாட்டுமே ஈஸியாக ஒரே இதில் ட்ரை பண்ண முடியும். அதனால இந்த சாட் வந்து நல்லாயிருக்கு. இதான் இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணாலும் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாங்க, வாழைத்தண்டு சாட், வாழைத்தண்டை கூட அந்த பக்கம் புதினா சட்னியில் டிப் பண்ணி தான் வைக்கிறாங்க. நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணலான்னு அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு வர காட்டி இவ்வளோ காலி பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்து குக்கும்பர் சாட்டு தான் ட்ரை பண்ணுறேன். ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டொமேட்டோ சாட், என் வாய்க்கு பத்தல. ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, ஈவினிங் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ரெட்டில் கூட இதே மாதிரியே சாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வாழைத்தண்டு சாட். வாழைத்தண்டு மட்டும் தனியாகவே ஒரு சாட்டாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ஊறு சட்னி நீங்கள் பார்த்தாவே தெரியும், நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வைப்பாங்க. நிறைய இது சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடுங்கிற அளவுக்கு அவ்வளோ வெஜிடபிள்ஸ் வைக்கிறாங்க. முறுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து சட்னியில் டிப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ஊறி நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த முறுக்கு சட். பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் திருப்பி வச்சிடுறாங்க. இருப்பாங்க வெஜிடபிள் காலியாக காலியாக அப்பப்போ தான் துருவி துருவி அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல இந்த கடை வச்சுருக்காங்க. ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் இந்த கடை ஓப்பன் ஆகும். நீங்கள் 7 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், சாப்பிட்லாம். நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக் இல்லை சேலம் சைடு வந்தீங்கனாலும் இந்த ஆத்தூரில் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நொறுக்கல்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா, இந்த முறுக்கு, தட்டை, இந்த வெஜிடபிள் எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த சட்னிஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா நசுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதாங்க இருக்கிறல ஃபஸ்ட் கிளாஸ், செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது. இங்கே நிறைய ஸ்வீட்லாம் கூட இருந்துச்சு. அதில் இந்த தேங்காய் உருண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் எள்ளு உருண்டை, கடலை உருண்டை அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.